ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் புதுக்கோட்டை, அதாவது தொண்டைமான் புதுக்கோட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்க சித்தனவாசல் அப்படின்ற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் ஜல்லிக்கட்டு ஸ்டாச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளே வந்து ரொம்ப தூரம் போகணும். நீங்கள் ரொம்ப அமைதியாக உங்கள் லீவ் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம். ஸோ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு இந்த மாதிரி பூங்காவுக்கு நம்ம வரணும். நம்ம பூங்கா கட்டுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரத்தில் நம்மள்கிட்ட வந்து டிக்கெட்டுக்கு காசு வாங்கிக்குவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பூங்காவுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆலமரம் இருந்தது. ஆக்சுவலாக இந்த ஆலமரம் வந்து பார்த்திங்கன்னா பல நூறு வருஷம் இருக்கும் போல், அவ்வளோ பெருசாக இருந்தது. ஸோ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த மாதிரிலாம் நம்ம திரும்ப வச்சு உண்டாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது. ஸோ இருக்கிற மரத்தை நம்ம பாதுகாத்துக்கிட்டால் தான் உண்டு. ஸோ பூங்காக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆயாச்சு. சுற்றியுமே பயங்கர க்ரீனிஷாக, கண்ணுக்கே குளிர்ச்சியாக, பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை விட முக்கியமான விஷயம், ரொம்ப அமைதியாக இருந்தது. நீங்கள் எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும், நீங்கள் மதியானம் ஒரு மணிக்கு வந்தால் கூட இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மரம் இருக்கிறதுனால உங்களுக்கு வெயில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் தெரியாது. சரி வாங்க நம்ம பூங்காவை சுற்றி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாச்சு ஒன்று இருந்தது. ஸோ ரெண்டு சைடுமே குரோட்டான் வச்சு வளர்த்துருந்தாங்க. செடியெல்லாம் நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிம்மாசனத்துக்கு முன்னாடி ராஜா நிற்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு தான் இது. ஸோ ஸ்டாச்சுலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சதுனால கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அதை சுற்றியுமே இருக்க மரத்தெல்லாம் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப இந்த புல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த மரம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. தென் நெக்ஸ்ட்டு அதை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தூரத்தில் ஃபவுண்டெயின் மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சுது. அதுக்குமே நம்மளுக்கு வந்து பாத்வே வச்சுருந்தாங்க. ஸ்டெப்ஸ் மாதிரி ரெண்டு இருக்குது. அதில் நம்ம இறங்கி போனதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அது என்னென்னா ஒரு லேடி வந்து ஒரு டைகரை விரட்டுற மாதிரியானது, அதாவது நம்ம தீப்பட்டிலாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஸ்டாச்சு வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நேராக போனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபவுண்டைன் இருந்தது. நல்லா லோட்டஸ் வச்சு கீழெலாம் லோட்டஸோட லீஃப்லாம் இருக்கிற மாதிரியே வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாதனால தான் இப்படி இருக்குது. இவங்க இன்னும் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ லீவ் நாள் இல்லை அப்படிங்கிறதுனால நிறையா பேர் வரல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே தான் ஆள் இருந்தது. இதுவே நம்ம வந்து லீவ் டேஸில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே வந்தால் கூட நம்மளுக்கு ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டேஸ் அப்படின்றனால கண்டிப்பாக இங்கே வந்து ரொம்பவே கூட்டமாக இருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பாருங்கள் மூங்கில் மரம்லாம் எவ்வளோ அழகாக, பாதாம்லேருந்து மூங்கில்லேருந்து நம்ம நடந்து போகிற பாதைக்கு பக்கத்துலேயே ரெண்டு சைடுமே வந்து மூங்கில் மரம் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான்லாம் மூங்கில் மரம்லாம் அவ்வளோ இதாக பார்த்ததே இல்லை. மேபி இந்த மூணார் அந்த சைட்லாம் போயிருக்கோம் இல்லையா, அங்கே தான் வந்து அந்த இதை பார்த்துருக்கோம். இல்லாட்டி ஊட்டி கொடைக்கானல் அந்த சைடு போனால் கூட இருக்கும். ஸோ இந்த சைடும் வந்து ஒரு ஃபவுண்டைன் வச்சுருந்தாங்க. சுற்றி பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி விளையாடுறதுக்குமே நிறையா பிளேசஸ் வச்சுருந்தாங்க. சர்க்கஸ் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊஞ்சல் எல்லாமும் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஊஞ்சல் அதெல்லாம் தாண்டி போகிறப்ப பார்த்திங்கன்னா அவங்களே ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி க்ரியேட் பண்ணி, அதாவது ஸ்டோன்லாம் வச்சு ஒரு மலை மாதிரி இது ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் சிலை வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா, மழை பெஞ்சால் அப்படியே சிவன் சிலையிலேருந்து அந்த தண்ணி ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா சிவன் சிலைக்கு முன்னாடி, அதாவது இப்போ வரும் பாருங்கள் ஒரு பூல் மாதிரி, அந்த பூலில் வந்து விழுகிற மாதிரி, இந்த தெரியுதா, இந்த பூலில் வந்து விழுகிற மாதிரி நம்மளுக்கு வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அது மழை பெய்கிறப்ப பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பூங்கா மட்டும் இல்லை, மலை இருக்கு இல்லையா, அந்த மலை இப்போ காட்டிகிட்ருக்கேன் இல்லையா, அதில் அது மேலேயும் நம்ம ஏறி போகலாம். அங்கே கோயில் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்டில் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அம்மன் ஸ்டாச்சு வந்து பிளாக்கில் வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக அந்த அம்மனோட ஃபேஸ் பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஸ்மைலிங்கோடு இருக்கிற மாதிரி சூப்பராக ஸ்டாச்சு வந்து பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே கிரேட் சல்யூட் தான் கொடுக்கணும் இந்த ஸ்டாச்சு பண்ணவங்களுக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிறைய இடத்துல ஒரு 2-3 பிளேசஸில் இந்த மாதிரி சர்க்கஸ்லேருந்து ஊஞ்சல்லேருந்து எல்லாமே குட்டீஸ்க்காக வச்சுருந்தாங்க. நீங்கள் குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இங்கே வந்து விளையாட விட்டு கூட்டிகிட்டு போகலாம். ஸோ சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ புதுக்கோட்டையில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்கிறது கூட நிறைய பேர்த்துக்கு தெரியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிடுங்க.
ஸோ பூங்காக்குள்ளே இவ்வளோ தான் நம்ம வந்து ஃபுல்லுமே சுற்றி பார்த்தாச்சு. இப்போ பூங்காக்கு வெளியில் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ அந்த மவுண்டெயின் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த மாதிரி கம்பியெல்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு அதில் ஆட்கள்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க தெரியுதான்னு தெரியல, ஜூம் போய் காட்டுறேன். ஸோ பாருங்கள் தெரியுறாங்களா, ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்லலாம் ஒருத்தவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ அது வந்து கம்பிலாம் போட்டு வச்சுருப்பாங்க, நம்ம அதை பிடிச்சி ஏறி போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோயில் வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு மவுண்டெயினுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக் இருந்தது. இந்த லேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங்லாம் விடுவாங்க. ஸோ குட்டீஸ்லாம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அந்த போட்டிங் போகிறது எல்லாமே. ஸோ மலையெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது ரெயின் வர்றது மாதிரி இருந்ததுனால தான் நாங்கள் வந்து மவுண்டெயின் மேலே ஏறலை. இந்த லீவ் டேஸை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சித்தனவாசல் வந்துட்டு போங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி புதுக்கோட்டையில் ஃபன் மால் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது, அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.